ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் அப்படின்னா என்ன, அந்த ஷோல்டருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறது, வாட்ஸ்அப்பில் கேட்குறது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்குறது என்னென்னா, அந்த ஷோல்டர்னுடைய கால்குலேஷன் வந்துட்டு, அதாவது ஹை நெக்குக்கு எப்படி வைக்கிறது, நம்ம நார்மலாக வைக்கிற ரவுண்ட் நெக்குக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம ப்ளவுஸஸே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். இது ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை, சுடிதாராக இருந்தாலும் சரி, லாங் கவுனாக இருந்தாலும் சரி, ஸ்கர்டன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நெக்கு வந்து காமன் தான். அதாவது இதை வந்து ரெண்டு இதாக பிரிக்கும்போது டோட்டலாகவே எல்லாமே, சுடிதார், ப்ளவுஸு, லாங் கவுனு, அந்த மாதிரி எல்லாமே, எல்லா கார்மெண்ட்ஸுக்குமே ஷோல்டர் வந்து ரெண்டு டைப் தான். ஒன்று வந்துட்டு 1/2 ஷோல்டர் வைப்போம், இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு ஷோல்டர்னுடைய அளவை நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ இதில் என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னா, ஹைநெக்காக வர்றது, அதாவது கழுத்து உயரமாக வைக்கிறது எல்லாமே, ஹைநெக் எல்லாமே நமக்கு வந்து 1/2 ஷோல்டர் தான் நம்ம வைக்கிறோம். அதுவே டீப் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, வேறு என்ன டிசைனாக இருந்தாலும், பேட்ச் ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, எந்த ஒர்க்காக இருந்தாலுமே நம்ம ரவுண்ட் நெக்கோ அல்லது வேறு எந்த நெக்கோ கொஞ்சம் இறக்கி வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்துட்டு நமக்கு ஷோல்டர் வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம வைக்கிறோம். அப்போ இதில் என்ன உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா, அது என்ன மாதிரியான நெக்கு அதில் இருக்குது, அதுக்கு என்ன விதமான ஷோல்டர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். ரவுண்ட் நெக், அதாவது ஃப்ரண்ட்டு வந்துட்டு நம்ம டீப் நெக் வைக்கலாம், போட் நெக் வைக்கலாம், காலர் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் பேக் நெக்கை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். பேக் நெக் உயரமாக இருந்துட்டாவே ஷோல்டர் வந்து அகலமாக தான் வைக்கணும், 1/2 ஷோல்டர் தான் வைக்கணும். அதுவே இறக்கமாக இருந்துருச்சு அப்படின்னா நம்ம ஷோல்டருக்கு வந்து கால்குலேஷன் போட்டு வைக்கணும். இதுதான் மெயினான ரெண்டு விஷயம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா அந்த ப்ளவுஸ் என்ன டிசைன் வேணுங்கிறத முதல்ல ஒரு அளவு பார்த்துட்டிங்கன்னா, அதனுடைய நெக்கினுடைய அளவு, பேக் நெக் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். பேக் நெக் என்ன அளவில் இருக்கோ அப்போ அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண வேண்டிய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நான் இதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத, நான் அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது நம்ம ரெண்டு இமேஜுமே போட்டுட்டு அதில் வந்துட்டு எந்த நெக்கு, ஹை நெக்கு, காலர் நெக்கு, அந்த மாதிரி அதுக்கு எவ்வளோ ஷோல்டர் ஸ்லோப் இதெல்லாம் வைக்கிறது அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்துட்டு நம்ம டீப் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, இதுக்கெல்லாம் என்ன ஷோல்டர் கால்குலேஷன் வைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கிளாத் வந்து நம்ம விரிச்சிருக்கோம், அல்லது பேப்பர் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரெண்டு இது வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு இப்போ மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 36 அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டு, 30 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இடுப்பினுடைய சுற்றளவு, 15 அப்படிங்கிறது ப்ளவுஸினுடைய உயரம், 16 அப்படிங்கிறது நமக்கு ஆர்ம் ஹோல், 15.5 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஷோல்டர் அளவு. இந்த அளவுகள் வச்சு தான் நம்ம எப்போவுமே ஒரு பேக் நெக், பேக் பேட்டர்ன் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். கீழே எப்பவும் ஒரே மாதிரி தான், இதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது 7.5 வந்துட்டு டாட்டுக்கு, 1.5 வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். அதே தான் நம்ம எல்லாத்துலேயுமே எடுக்க போகிறோம். அடுத்தது இங்கே இருந்து இது ஃபோல்டிங்க்காக விட்டுருக்கோம், இங்கேருந்து இங்கே 15.5 அப்படிங்கும்போது 6 அப்படிங்கிறது ஷோல்டருக்காகவும், 15 அப்படிங்கிறது நமக்கு உயரம். அதை தான் இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இது வரைக்குமே எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணலை. இப்போ பேக் நெக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு டீப் நெக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம பார்த்துக்குவோம். டீப் நெக் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக இருக்கிற நெக்கை வந்து நம்ம டீப் நெக்காக வச்சுக்குவோம், இது வந்து க்ளோஸ் நெக் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது நெக்கை வந்து க்ளோஸ் பண்ணி வரனால க்ளோஸ் நெக் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த டீப் நெக்குக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, இந்த ஷோல்டரை வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம 8 பிரித்து ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து அதை வந்து நம்ம ஷோல்டருக்காக 5.5 இன்ச் வரும். அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துனா 6 இன்ச் வரும். இது வந்து ஆர்ம் ஹோல் உயரத்துக்காக. அப்போ இந்த இடத்துல நான் 5.5 இன்ச் மார்க் பண்ணுறேன், இங்கே 6 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுதான் ஒரு ஷோல்டர். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஷோல்டர்னுடைய அளவை எடுக்கிறோம். அப்போது இங்கே 7.75 அப்படிங்கிறது தான் நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு.
அதே 7 3/4 தான் நமக்கு ஆம் ஹோலினுடைய உயரம். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அளவு ஒன்றே தான். ஒருத்தரே வந்து ஹைநெக் பிளவுஸும் கேட்கலாம், டீப் நெக் ரவுண்ட் நெக் பிளவுஸும் கேட்கலாம். அப்போ நம்ம கட்டிங் போடும்போது அது ரெண்டுமே நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு வந்து இங்கே மார்க் பண்ணுறோம், இதில் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணுறோம். இப்போ 36 அப்படிங்கிறது தான் நமக்கு மார்பு சுற்றளவு. அது கூட நம்ம 4 இன்ச்சு சேர்த்தும்போது 40 இன்ச்சு வருது. அப்போ 10 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு செஸ்ட் ரவுண்டு, 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். இதுதான் நமக்கு செஸ்டினுடைய, இதுதான் பாடியுடைய ஷேப்பு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்போ ஒரு 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு நம்ம உள்ள தள்ளி தான் இந்த இது போடணும். இல்லை அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் சுருக்கம் வரும். அதனால 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு உள்ளே தள்ளிக்குவாங்க. இல்லைன்னா இங்கே நம்ம பேக் ஆம் ஹோல் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இங்கே நிறையா சுருக்கம் வந்துடும். அதனால் பேக் ஆம் ஹோல் கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி இப்படி கொண்டு வந்துடுவோம். அதுக்காக தான் அப்போ இதில் வந்து நமக்கு 8 இன்ச்சுக்கு ஆம் ஹோல் வரணும். அப்போ நம்ம இதுக்கு என்ன கால்குலேஷன் அப்படின்னா, இங்கே 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்காக ஸ்டிச்சிங்காக விட்டுருவோம். இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது இது நமக்கு 8 இன்ச்சு வரணும். 16 இன்ச்சு அப்படிங்கும்போது 8 இன்ச்சு வரணும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து இதுலேயே நிறைய டைப் இருக்குது. அப்போ வந்து காலர் நெக் அப்படின்னா, அடுத்தது போட் நெக், அடுத்தது ஹை நெக், அடுத்தது க்ளோஸ் நெக். இப்போ இது காலர் நெக் அப்படின்னா நமக்கு நார்மலாக இந்த ஷேப்பில் காலர் வைப்போம், அல்லது அது என்ன காலராக இருந்தாலும் ஓகே. இது வந்து காலர் நெக்கு. போட் நெக் அப்படிங்கும்போது இப்படி வைப்போம். அதுவே ஹை நெக் அப்படிங்கும்போது இதை நெக்கை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி நமக்கு வரும் நெக்கு, இதோட அட்டாச்சாக வரும். க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது சும்மா பேக் வந்து இப்படி க்ளோஸாக வர மாதிரி வரும். இந்த டைப்பு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் 1/2 ஷோல்டர் வைக்கிறது எல்லாமே. பேக் நெக் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல் கவர், இதுவும் ஃபுல்லாக கவர் ஆகி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் பேக் ஃபுல்லாக தான், இது இது வரைக்குமே கூட இறக்கம் வச்சுக்கலாம், இதுவுமே ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இது என்ன ஷேப் வேணாலும் முன்னாடி வச்சுக்கலாம். ஆக மொத்தம் முன்னாடி வந்து எல்லாமே டீப் வச்சுக்கலாம், பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹைநெக்காக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வர்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி 1/2 ஷோல்டர் வைக்கணும். இப்போ காலர் நெக் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு வந்து நம்ம ஸ்லோப் வைக்கணும், ஷோல்டர் ஸ்லோப்பு, அதாவது இப்படி கிராஸ் பண்ணுறது. போட் நெக் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு வைக்கணும். ஹை நெக் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு வைக்கணும். க்ளோஸ் நெக் அப்படின்னாலும் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு எல்லாமே இங்கே நம்ம ஷோல்டர் ஸ்லோப்பு கொடுக்கறது, அதாவது 1 இன்ச்சு வந்து காலருக்கு, 3/4 இன்ச்சு வந்துட்டு ஹை நெக்குக்கு, 1/2 இன்ச்சு வந்துட்டு க்ளோஸ் நெக் அல்லது போட் நெக்கு, இதுக்கெல்லாம் 1/2 இன்ச்சு வச்சா போதும். இப்போ இந்த க்ளோஸ் நெக்கே நம்ம ஷோல்டர்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் அவுட்டர்லேருந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு வச்சா போதும். இப்போ காலர் அப்படிங்கும்போது நம்ம இங்கேயே மார்க் பண்ணுவோம், அதனால் இது லாங்காக இப்படி வரும். அதுவே கொஞ்சம் க்ளோஸ் நெக் ஹை நெக்கும் மேக்ஸிமம் இங்கேருந்து தான் வரும். இப்போ இங்கேருந்து நம்ம ஹை நெக்குக்கு 3/4 இன்ச்சும் வச்சுக்கலாம், ஆர் 1 இன்ச்சு வச்சுக்கலாம். அது என்ன நெக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறது பொறுத்து, ஆனால் அது ரெண்டு வச்சாலுமே சரியாக தான் வரும், மிஸ்டேக் வராது. அடுத்தது இங்கே 3/4 இன்ச் அப்படிங்கும்போது கொஞ்சம் தள்ளி வரும். போட் நெக் அப்படிங்கும்போது இங்கே வரும். இது காலர் நெக்கு, இது வந்து நமக்கு க்ளோஸ் நெக்கு, இங்கேருந்து வர்றது வந்து போட் நெக்கு. இதுதான் வித்தியாசம். அதாவது 1/2 ஷோல்டர் நம்ம எங்கெங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான இது, இந்த அளவுகளை தான் நீங்கள் இங்கே ஷோல்டருக்கு ஸ்லோப் கொடுக்கணும். அப்போ இதில் 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே நீங்கள் மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சு நமக்கு வரணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு இந்த ஆம் ஹோல் வந்து இந்த ஷோல்டர் நெக்லேருந்து நமக்கு கரெக்டான ஒரு ஃபிட்டிங் வரும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம டீப் நெக் அப்படின்னா அந்த ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கெல்லாம் தனியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வரும்போது இதில் இது இவ்வளோதான். இதில் வந்துட்டு நம்ம என்ன நெக் வேணாலும் நம்ம பேக்கில் டிசைன் கொடுத்துக்கலாம், பா நெக்கு கொடுத்துக்கலாம், டைமண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம், எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே கொடுக்குற கால்குலேஷன் இது தான். ஷோல்டருக்கு நம்ம என்ன கால்குலேஷன் போடுறோமோ 1/2 இன்ச்சு கீழே வச்சு ஆம் ஹோல் ரவுண்ட் இதில் செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இதை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதுக்கு வரும். அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது, 1/2 ஷோல்டர் நம்ம எதுக்கெல்லாம் எடுக்கிறோம்,
அதே மாதிரி ஷோல்டர் கால்குலேஷன் வச்சு நம்ம எதுக்கெல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறையா பேருக்கு ஒரு நெக்கினுடைய ஷேப் என்ன, அது போட்டால் என்ன ஃபிட்டிங் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் அது. ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்கிற விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதனுடைய பேக் நெக்கினுடைய அளவை முதல்ல பாருங்கள். அந்த பேக் நெக்கினுடைய அளவை பொறுத்து தான் நம்ம ஷோல்டர் அளவை நம்ம வைப்போம். அதே மாதிரி டீப் நெக்காக இருந்தால் நம்ம பேக்கில் வந்து ஈஸ் அலவன்ஸை வந்து குறைப்போம். அதுவும் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி கவர்டாக வர்றதுக்கு எல்லாமே கம்பல்சரி 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் இருந்தே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப டைட் ஆயிடும். அதுவே இந்த மாதிரி டீப் வர்றதுக்கு தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு எவ்வளோ டீப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸ் அலவன்ஸை நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் இந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். மேக்ஸிமம் இந்த ஸ்லோப் கொடுக்கும்போது இங்கே வர்ற சுருக்கம் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு சுருக்கம் வரும். அப்புறம் அது என்ன ஆகும்னா அது போட்டுகிட்டே இருக்கும்போது அது ரொம்ப ஏற்கனவே நம்ம கை அசைக்கும் போது பண்ணும்போதெல்லாம் லைட்டாக ஒரு க்ரஷ் வரும். அது வந்து ரொம்ப சுருக்கம் காட்டும்போது ரொம்பவே அந்த இது வந்து நீட்டாக இருக்காது. அதனால் நமக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்லோப் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு போட் நெக் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து அது என்ன அளவு கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1/2 ஷோல்டருக்கு நான் இதை போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பேக் வந்து போட் நெக் மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் வந்துட்டு டீப் நெக் வைக்கணும் அப்படின்னா இங்கே எப்பவும் வைக்கிற அந்த 2.5 சொல்லியிருப்பேன். இங்கே 1/2 இன்ச் இங்கேருந்து இங்கே 2.75 சொல்லியிருப்போம். அதை வந்து ஒரு 3 இன்ச்சாக நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஸ்கின் தெரியும்போது அது நமக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும் சாரீஸ் வந்து இது போடும்போது. அதனால் இந்த போட் நெக்கையே இங்கே இங்கே எவ்வளோ அளவு வேணுங்கிறது, இப்போ இது மேலே ஏற ஏற இந்த அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம். இது வந்து கம்மியாக இருந்தால் போதும். கொஞ்சம் பேக்கில் ஓகே, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டீப் வேணும் அப்படின்னா இந்த அளவை நெக்ஸ்ட் சைடு கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கணும். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ணி நமக்கு ஃப்ரண்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஃப்ரண்ட் வந்து ரொம்ப இப்படி டீப்பாக வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து ஃப்ரண்ட் நெக்கினுடைய உயரத்தை வந்து மேலே ஏற்றிக்கணும். கீழே இறங்கிச்சு அப்படின்னா இது ரொம்பவே இப்படி ஓப்பனாக வரும்போது நமக்கு இந்த இடம் வந்து ரொம்ப இதாக தெரியும். அதாவது ஸ்கின் வந்து கலர் வேரியேஷன் வந்து நல்லாவே தெரியும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்னுடைய அளவை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துடுங்க. அதுவே நீங்கள் போட் நெக் வைக்கிறீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னா இதை வந்து இது பண்ணிக்கலாம். அந்த ஷோல்டர்னுடைய அளவு வந்து நம்ம இதை வந்து இப்படி டீப்பாகவும் இதை இப்படி இந்த அளவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 இன்ச்சு, இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு, அந்த மாதிரி வர மாதிரி கொஞ்சம் நீங்கள் உள்ளே தள்ளிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நெக்கு அந்த ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் இந்த ஷோல்டரில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.